எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் இரத்த தானம் மற்றும் பிளேட்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய தட்டணுக்கள் தானம் இது இரண்டு குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே முக்கியமான உயிர் காக்கும் விஷயங்கள். இப்போ ரத்தம் அப்படிங்கிறது ஹோல் பிளட் அப்படின்னு சொல்லுவோம். தட்டணுக்கள் அப்படிங்கிறது வந்து இதுதான் தட்டணுக்கள், மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து தட்டணுக்கள். இதை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷலான மிஷின் தேவைப்படும். அதே சமயம் ரத்தத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேக் இருந்தால் போதும். ரத்தம் கலெக்ட் பண்ணுற பேகு, அது ரத்தம் உறையாமல் இருக்கக்கூடிய மருந்து அதில் இருக்கும். அதனால் டைரெக்டாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்லெட்டை ஒரு வாட்டி நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம்னா 5 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணி ஆகணும். ரத்தத்தை நம்ம கலெக்ட் பண்ணோம்னா 42 நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம். போன்ற பல்வேறு விஷயங்கள், வேறுபாடுகள் இது இரண்டுக்கும் இருக்குது. அதே சமயம் இது இரண்டுமே கண்டிப்பாக ஒரு உயிர் காக்கும் விஷயங்கள். எந்த மாதிரி சூழ்நிலையிலாம் பிளேட்லெட் தேவைப்படும், டெங்கு காய்ச்சலில் மட்டும்தான் தேவைப்படும் கிடையாது. டெங்கு தவிர மீதி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா, இப்போ கேன்சர் பேஷண்ட் புற்றுநோய்க்கு நிறைய மருந்துகள் கொடுப்போம். மருந்துகள் கொடுக்கும்போது ரத்த அணுக்கள்லாம் நிறைய குறையும். அந்த ரத்த அணுக்கள்லாம் குறையும் போது அவங்களுக்கு வந்து ஒரு உயிர் காக்கும் விஷயமா இந்த பிளேட்லெட் தான் இருக்கும். ஏன்னா இந்த பிளேட்லெட்டோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா, ரத்தம் வந்து உறைய வைக்கிறது. இப்போ பிளேட்லெட் இல்லைன்னா நம்ம உடம்புல ப்ளீடிங் ஆயிரும், நிறைய ரத்தப்போக்கு ஏற்பட்டுரும். அதை தடுக்கிறதுல பிளேட்லெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. அது மட்டும் இல்லாம பல்வேறு விதமான கிரானிக் நாட்பட்ட வியாதிகள், பல வியாதிகள் இருக்கு, ஒன்னு ரெண்டு சொல்ல முடியாது, மெடிக்கல்ல ஏகப்பட்ட வியாதிகள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே பிளேட்லெட் ரொம்ப தேவையான ஒண்ணு. பிளஸ் அடுத்து ட்ராமான்னு சொல்லக்கூடிய விபத்து, அடிபடுதல் போன்ற விஷயங்களில் நிறைய ரத்த இழப்புகள் ஏற்படும். அப்போ இந்த ரத்த இழப்புகள் ஏற்படும் போது சீக்கிரமாக பேஷண்ட் ரெக்கவர் ஆகிறதுக்கு, அவங்களுக்கு ரத்தம் உறைதல் தன்மையெல்லாம் மீண்டு வரத்துக்கு பிளேட்லெட்டை எமர்ஜென்சியாக கொடுக்கறது ஒரு நல்ல மருத்துவமாக இருக்கும். அந்த சமயத்துலேயும் பிளேட்லெட்டோட தேவை ஏற்படும். ரத்தங்கிறது எல்லா விஷயத்துலையுமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம், பிளேட்லெட்டுங்கிறதும் தேவைப்படக்கூடிய விஷயம். பிளேட்லெட்டுங்கிறது டெய்லி டெய்லி லட்சக்கணக்கில் மக்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனால் ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் ரத்த வங்கியில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டாலும் பிளேட்லெட் அவ்வளோ ஈஸியாக நம்ம வச்சிருக்க முடியறதில்ல. 5 நாள் தான் அதோட ஆயுட்காலம். ஸோ அதனால இது ரெண்டு பற்றின விஷயங்களையும் இப்போ நான் ஒன்னொன்னா சொல்றேன். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ஃபர்ஸ்ட்டு பிளேட்லெட்டு ரத்தத்துக்கும் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மேஜர் மாறுபாடே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மிஷின் தான். இது வந்து பிளட் செல் செப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிஷினுக்குள்ளார ரத்தம் வந்து ஒரு தடவைக்கு 300 ml அப்படிங்கிற அளவில் ரத்தம் இந்த மிஷினுக்குள்ளார இங்கிருந்து போகும். போயிட்டு இந்த மிஷினில் இருந்து ஜஸ்ட் அந்த பிளேட்லெட் மட்டும் தனியாக எடுத்துரும். இந்த மிஷின் பிரித்து எடுத்துரும். மீதி இருக்கிற ரத்தத்தை மறுபடியும் உடம்புக்குள்ளாரியே செலுத்திடும். இந்த மாதிரி ஒரு 3 to 5 cycle இல்லைனா சம்டைம்ஸ் 7 cycle கூட ரத்தம் வெளியே எடுக்கப்பட்டு திருப்பி உள்ளே செலுத்தப்படும். நம்ம உடம்புக்குள்ளாரியே செலுத்திடுவாங்க. பிளேட்லெட்டை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்குவாங்க இந்த டெக்னிக்கில். இதே ஹோல் பிளட் அப்படின்னு எடுக்கும்போது டைரெக்டாக எடுத்துருவாங்க. இதுக்கு எந்த மிஷினும் தேவைப்படாது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயமே வந்து பிளேட்லெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தேவை ஒரு மிஷின், பிளேட்லெட் கலெக்ஷன் ஃபெசிலிட்டி. இப்போ ரத்த வங்கி ரத்த தானம் கொடுக்குற மாதிரி பிளேட்லெட் தானம் எல்லா இடத்துலையும் கொடுத்துட முடியாது. ரத்த தானத்துக்கு ஈஸியாக எந்த இடத்துல வேணால் பண்ணலாம். பிளேட்லெட் தானம் பண்ணோம்னா அதுக்குன்னு தனியாக ஒரு மிஷின் இருந்தால் தான் பண்ண முடியும். அடுத்து இரண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ பிளேட்லெட்டை எடுக்கணும்னா அதுக்கு வந்து நிறைய டைம் தேவைப்படும். கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். இந்த மிஷினில் போய் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் திருப்பி பிளேட்லெட் எடுக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். இதே ரத்த தானம் அப்படின்னா அது வந்து ரத்தம் எடுக்கிறத டைமே ஒரு 10 நிமிஷம் தான். மொத்தமாக 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளார நம்மளுக்கு ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதனால் பிளேட்லெட் கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் தேவைப்படும், நிறைய டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் பிளட்டை எடுப்பாங்க. ஸ்கிரீனிங் பண்றதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு, அதை நான் அடுத்து சொல்றேன். சோ இந்த மாதிரி பிளேட்லெட் எடுக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க ரிலாக்ஸா உட்காந்து மூவி பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், ஏன்னா டைம் நிறைய எடுக்கும். அப்புறம் இன்னொரு 4வது விஷயம் வந்து, இப்போ ரத்தம் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நீடில்ங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதே கம்பேரிட்டிவாக நீங்கள் பிளேட்லெட் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நீடிலோட சைஸு ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து இந்த பிளேட்லெட் எடுக்கும்போது அவ்வளோ ஒன்றும் வலி தெரியாது, கம்ஃபர்டபுளாக இருக்கும் கம்பேர்ட் டு ரத்த தானம். அடுத்த 5வது பாயிண்ட்டு, வருஷத்துக்கு மேக்ஸிமம் ஒருத்தர் 6 வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 8 வாரம் கேப் இருக்கணும். ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணதுக்கப்புறம் 8 வாரங்கள் பொதுவாக மினிமம் கேப்பு. மேக்ஸிமம் நம்ம ஊர்லலாம் சொல்கிறது 12 வாரம் கேப்பு அப்படிங்கிற அளவு சொல்லுவோம். ஸோ அப்போ 12 வாரம்னா 3 மாதம். அப்போ வருஷத்துக்கு 4 வாட்டி ரத்த தானம் பண்ண முடியும். ஆனால் பிளேட்லெட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. வருஷத்துக்கு
வாரத்துக்கு மேக்ஸிமம் 24 முறை நம்ம பிளேட்லெட் தானம் பண்ண முடியும். ஸோ ஏன்னா இதில் வந்து ரத்தத்தை வெளியே எடுத்து அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு செலுத்திடுறோம். ஆனால் இங்கே பிளேட்லெட் தானத்தை பொறுத்த வரைக்கும் ரத்தத்தை மறுபடியும் அவங்க உடம்புக்குள்ளாரியே செலுத்திடுறதுனால அவங்களுக்கு அந்தளவுக்கு சைடு எஃபெக்ட் ஏற்படுறது கிடையாது, தயாராகிடுவாங்க, அடுத்த டொனேஷன் கொடுக்கறதுக்கு தயாராகிடுறாங்க. ஸோ ஆறாவது மிக முக்கியமான பாயிண்ட் தான் நான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிற அந்த பிளேட்லெட்டு மொத்தம் 5 நாள் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். 5 நாளுக்கு மேலே உபயோகப்படுத்த முடியாது, அது எக்ஸ்பீரி ஆயிரும், அது கொடுக்கறதுல பிரயோஜனம் இல்லை. அதே சமயம் ரத்தம் வந்து 42 நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம். அதனால தான் பிளேட்லெட் தானத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். ஒரே பிளட் குரூப் அப்படின்னா இமீடியட்டாக போய் நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது, பேஷண்ட்டுக்கு நல்லது. ஏன்னா பிளேட்லெட் தானத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரைட்டீரியா இருக்கு, அதாவது அவங்க எலிஜிபிலிட்டி இருக்கு, அவங்க உடம்புல ஒரு பேஷண்ட் அந்த டோனரோட உடம்புல எவ்வளோ பிளேட்லெட் இருக்கு, அட்லீஸ்ட் 2.5 லட்சம் பிளேட்லெட்டுக்கு மேலே அவங்க உடம்புல இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. பிபி அளவுகள்லாம் அதிக நல்லா இருக்கா, அவங்க சர்க்கரை இருந்துச்சுன்னா சர்க்கரை அளவுகளை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாங்களா, பிபி இருந்துச்சுன்னா பிபி அளவுகளை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாங்களா, மற்றபடி மஞ்சள் காமாலை போன்ற லிவர் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குதா, வேற ஏதாவது லுக்கீமியா லிம்போமா ஆச்கின்ஸ் டிசீஸ் போன்ற கேன்சர் புற்றுநோய்கள் இருக்குதா போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இந்த எலிஜிபிலிட்டிலாம் வந்து ஃபர்ஸ்டே வந்து டாக்டர்கள் ஸ்கிரீன் பண்ணுவாங்க, ஸ்கிரீன் பண்ணிட்டு தான் அப்புறம் அவங்களை வந்து அடுத்து பிளேட்லெட் டொனேஷனுக்கே நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. அதனால நிறைய டைம் வந்து ரிஜெக்ட் ஆயிடுவோம். இப்போ ஒருத்தர் ரெண்டு பேரை கூட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வெயின் சரியில்லை, பிபி கம்மியா இருக்கு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால ஒரு பிளேட்லெட் தானம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு தடவையே வந்து 3-4 பேரை அட் அ டைம் கூட்டிட்டு வந்து பாத்துக்கிறது என்னைக்குமே சேஃபு. யாருக்கு செட் ஆகும், யார்கிட்ட இருந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. அந்த எமர்ஜென்சியில ரொம்ப திண்டாடிடுவோம். அதாவது உங்களுக்கு மினிமம் வயசு இவ்வளவு இருக்கும் இருக்கு, மேலை நாடுகள்ல 17 வயசுக்கு மேலேயே அலோவ் பண்றாங்க. நம்ம நாட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல் அந்த கைட்லைன் வேரி ஆகும், அட்லீஸ்ட் ஒரு 18 வயசு ஆயிருக்கணும். நம்ம நாட்டில் வந்து இப்போ லேடிஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அலோவ் பண்றது இல்லை பிளேட்லெட் டொனேஷனுக்கு. ஏன்னா அது வந்து கர்ப்பமாகும் போது பிளாஸ்மா அந்த ரியாக்ஷன்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் யோசிக்கிறதுனால அவங்க அலோவ் பண்றது கிடையாது. ஈவன் ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ் பேரண்ட்ஸ் கொடுக்க முடியாது, கசின்ஸ் கொடுக்க முடியாது, ஈவன் ஹஸ்பண்டே வந்து ஒய்ஃப்க்கு கொடுக்க முடியாது. ஏன்னா ஒருவேளை அவங்க பிரெக்னன்சி அந்த மாதிரி பிளான் பண்றாங்க அப்படின்னா இது ரெண்டு பிளாஸ்மாவும் ரியாக்ட் ஆகும் அப்படி ஃபியூச்சர்ல ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால அதுவுமே பர்மிட் பண்றது கிடையாது. ஸோ பிளேட்லெட் பொறுத்த வரைக்கும் பல்வேறு தடைகள் இருக்கு. அதனால வந்து நம்ம யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்காங்களோ அவங்க முன்னாடியே பதிவு பண்ணி வச்சுக்கிறது பெட்டரு. அதே மாதிரி பிளேட்லெட் டொனேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க பயந்துக்க வேண்டியதுல என்ன, மிஞ்சி மிஞ்சி போனா கொஞ்சம் தலை சுத்தல் இருக்கிற மாதிரி இருக்கலாம், அதுவுமே ரத்த தானம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நிறைய தலை சுத்தல் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படலாம், அது சீக்கிரமாவே சரியாகிடும். அதே மாதிரி பிளேட்லெட் கொடுக்கும்போதும் சில பேருக்கு ரொம்ப அரிதா, சில பேருக்கு மட்டும் இந்த மாதிரி தலை சுற்றல் போன்ற உணர்வுகள் வரலாம். எல்லாருக்குமே வந்து இந்த டொனேஷன் பண்ணி முடிச்சோன்னா ஜூஸ் கொடுத்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார வைப்பாங்க ஒரு 1.5 மணி நேரம். ஸோ அந்த பீரியட்லேயே ரெக்கவர் ஆகிடுவாங்க. இப்போ இந்த பிளேட்லெட் செலுத்தும் போது ஒருவேளை அந்த ரத்தம் முறையாமல் இருக்க சில விஷயங்கள் கொடுப்பாங்க சிட்ரேட்லாம். ஸோ அதுக்கு வந்து கால்சியம் போன்ற விஷயங்கள் கொடுத்தாலே சில சைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணிடலாம். ஸோ அதனால் பயப்பட வேண்டியதில்லை. அதனால் என்றைக்குமே இந்த பிளேட்லெட் டொனேஷன் பொறுத்த வரைக்கும் ரெடியாக இருங்க. எலிஜிபிளாக இருக்கிறவங்க, நல்ல ஹைட் வெயிட்டோட திடகாத்திரமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிளேட்லெட் கொடுக்கறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு ஒரு உயிர் காக்கும் விஷயம், நம்மளோட லைஃப்லேயும் ஒரு நல்ல விஷயம் பண்ண ஒரு திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் வேறு நல்ல தகவல்களோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.